பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எனக்கு ரொம்ப சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறோம். ஸோ நவராத்திரி வந்து பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து கொலு வைக்கிறதுக்கு நிறைய வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர்ஸ் வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான கொலு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, டால்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி கொலு பொம்மைகள் வந்திருக்கு, கொலு படிகள் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொலு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான படிகள், ரெடிமேட் படிகள் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஐட்டம் சொல்லலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் எந்த வேலையும் பாருங்கள், கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவராத்திரி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மனுக்கு நம்ம கலசம் வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து டெக்கரேட் பண்ண கலசங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். அம்மன் ஃபேஸ் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும், உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ண அம்மன் ஃபேஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து அழகான ஒரு குடம், அது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் டிசைன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டேட்டாக ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனை டெக்கரேட் பண்ணக்கூடிய பீடங்கள், அம்மன் உட்காந்து இருக்கக்கூடிய பீடம் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து தாமரை மாதிரி டிசைன் பண்ணி அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பீடம் நமக்கு நிறைய வந்து டிசைன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான உங்கள் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுமாதிரி அலங்காரம் பண்ண அம்மனை நீங்கள் இதுமாதிரி இப்படி உட்காந்து வச்சு அழகாக பூஜையை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், குழுவில் வைக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சைஸஸ் பார்த்திங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிள் இருக்குது பாருங்கள். நான் காட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வந்து ஷாப்புக்கு வந்து நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கொலுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொலு படிகள். பொதுவாக இப்போ நம்ம எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொலு வைக்கிறாங்க அப்படின்னா கொலு படிகள் வந்து வச்சுருப்போம். பட் அதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. பட் இந்த கொலு படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 5 மினிட்ஸ் போதுங்க. அதாவது இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ், அது டிஸ்மேட்டில் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ். ஸோ மொத்தமாக 5 நிமிஷம் போதும். டக்கு டக்கு டகுன்னு எடுத்து வச்சிடலாம். அண்ட் பொதுவாக பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஓல்டர்லி பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இது வந்து டிஸ்மேட்டிலும் பண்ணலாம், அதே மாதிரி அசம்பிளும் பண்ணலாம். இதில் 2 பேட்டர்ன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஸ்டெப்ஸ். இது இதிலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் மாடல் மாதிரி அதுவும் இருக்குது. ஸோ 2 மாடல் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை உங்கள் வசதிப்பட்டு சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி ஈஸியாக நம்ம திருப்பி வந்து எடுத்து அழகாக ஓரமாக வச்சிடலாம். நிறைய இடம் அடைக்காது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திருப்பி வந்து குழு டைமில் உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய லேடிஸ் தனியாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து யாராவது ஹெல்ப் வேணும் இல்லையா குழுப்படி எடுத்து வைக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து லேடிஸ் தானாகவே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் பெண்களுக்கு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புளுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்ற மாதிரி கான்செப்ட் யோசித்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து அவங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி, அதுவும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அவங்க வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ட்ராக்ஸ் மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் 2 பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. இந்த 2 பேட்டர்ன்ஸ்லையுமே உங்கள் வீட்டுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து அளவெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் திருப்பி இதை தான் சொல்கிறீங்க. ஸ்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பல விதமான பொருட்கள் இருக்குங்க. ஸோ கொலுன்னு வந்துட்டாலும் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து வெத்தலை பார்க்க வச்சு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட இவங்க வந்து நிறைய நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஈஸியாக டிஸ்மேட்டில் இதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த கொலு பொம்மைகள் எங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து கொலு பொம்மைகள் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சிலைகள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நீங்களுக்கு வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மதுரை மீனாட்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமாரி அம்மன்லேருந்து எல்லா அம்மன் சிலைகளையும் அவங்க அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு சிலை இருக்கும். அண்ட் அதே மாதிரி முருகர் சிலை, உங்களுக்கு என்னென்ன கொலுவில் வைக்கணுமோ புதுசாக ஏதாவது வாங்கணும் கூட இங்கே நிறைய புது விதமான கொலு பொம்மைகளும் இருக்குது. கிருஷ்ணர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிருஷ்ண சிலைகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சர்ப்பம் மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி சில சிலை இதை ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். அந்த மாதிரி சிலை இங்கே வந்து புதுசாக வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி தவளை கிருஷ்ணர்லேருந்து வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர்லேருந்து எல்லா விதமான பருவம் இருக்கக்கூடிய கிருஷ்ண சிலைகளும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பசு கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணர், நார்மலாக எல்லா ஒரு பிக்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்க மாதிரி ஒரு மாடல் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணெய், இந்த வெண்ணெய் உருளி பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் பானை பார்த்தீங்கன்னா 2 பானை வச்சுருக்க மாதிரி ஒரு மாடல் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள், விதவிதமான அம்பாள் இங்கே இருக்குது உங்களுக்கு.
ஸோ நம்மளுக்கு நவராத்திரிக்கு அம்மாள் ரொம்ப விசேஷம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது நிறைய விதமான அம்மன்கள், அதே மாதிரி நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க பாருங்கள், இந்த புத்தில் அம்மன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது, பின்னாடி புத்து இருக்குது, பாம்பு புத்து, புத்து மேலே அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு சிலை, அதே மாதிரி ஒரு பெண்ணோட சிலை. தெய்வ சிலை மட்டும் இல்லாமல், சுவாமி சிலை மட்டும் இல்லாமல், நார்மலாக வந்து ஜென்ரலாக ஒரு தீமாக நீங்கள் செட் பண்ணால் கூட இங்கே வந்து பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அண்ட் இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் தசாவதாரம், நம்மளுக்கு வந்து கொலு அப்படிங்கிறத தசாவதாரம் செட் இல்லாமல் இருக்காது, அது மாதிரி தசாவதாரம் செட்டிங் இருக்குது பாருங்கள். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது. மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலு செட்டு மட்டும் 150 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான தீம் கொண்ட செட்ஸ் இங்கே இருக்குங்க. நான் வந்து இந்த ஷாப்பில் பார்க்குறப்போ அந்த தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு ஐட்ரீட்னு சொல்லலாம். பல விதமான தீம் கொண்ட அந்த பொம்மைகள் பார்க்குறப்போ நம்மளும் வந்து ஒரு கொலு வச்சா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான கலைநயம் கொண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் நிறைய, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் என்கிட்ட. ஸோ சைஸ் வரைய நிறைய பொம்மைகள் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி சைஸில் பொம்மைகளும் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தசாவதாரம் செட்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் பார்த்தோம்ல, இப்போ வந்து நம்ம அஷ்டலக்ஷ்மி செட்டு பார்க்க போகிறோங்க. ஸோ அஷ்டலக்ஷ்மி செட்டு பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டி சிலையிலேருந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான சிலை வரையுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொலுக்கு எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸஸ்லாம் கீழே உங்களுக்கு வந்து அந்த இதில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் செட்டுன்னு சொல்கிறாங்க. 18 சித்தர்களுக்கான பொம்மைகள் இங்கே இருக்குது பாருங்கள். அது மேலே என்னென்ன சித்தர் என்னென்ன பேரோடு உங்களுக்கு வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரர் செட்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராவணன் தர்பார் மண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னர் ராவணன் இருக்கார். ஸோ ஹனுமான் வந்து அந்த தன் வாளாலேயே ஒரு பீடம் செஞ்சு அதில் உட்கார்ந்த அந்த ஒரு சீன் இது. இந்த செட்டு பார்த்திங்கன்னா கர்ணன் கவச குண்டலம் செட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவர்தனகிரி செட், அப்புறம் பார்த்திங்கன்னா துலாபாரம் செட். இதில் மண்ணும் இருக்குது உங்களுக்கு, பேப்பர் மெஷும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாபாரம் செட்டில் வந்து மண்ணிலே த்ரீ பீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பட்டம் விடுற செட்டு, இது காத்தாடி விடுற செட்டு, இது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து பம்பரம் விடுற செட்டு, இது நிறைய கிருஷ்ண நிலைகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுற செட்டு, இது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுற லீலைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறும்புகள் எல்லாமே வந்து பொம்மை வடிவமாக வச்சுருக்காங்க. மாயக்கண்ணாடி மண்ணில் செஞ்ச ஒரு செட்டு, இது அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மோச்சம் செட்டு, இது இது பேப்பர் மிஷில் செஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் செட்டும் இருக்குது. ஒரு ஒரு பொம்மையுமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முகம் கலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த முகத்தில் இருக்க கலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆண் பெண் சிலைகள், அது உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி நிறைய சிலைகள் இருக்குங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி 180 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பொம்மை உங்கள் கொலுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய புது விதமான செட்ஸும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் வந்து எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்ச செட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாயா பஜார் செட்டு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு சூரிய பகவானோட அந்த செட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு தீமாக செட் பண்ணணும், தேவை என்னென்ன வந்து பொம்மை வேணுமோ அதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த செட் பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம். நம்ம வந்து கொலு வைக்கிறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து சில பொம்மைகள் வந்து கட்டாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, கார்த்திகை பெண்கள் மாதிரி நம்ம ராமர் பட்டாபிஷேகம் கூட வந்து மஸ்டாக வைக்கக்கூடிய ஒரு பொம்மைகள் தான். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் வைப்பாங்கல்ல, அதுவும் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு. மண்ணில் செஞ்ச வெஜிடபிள்ஸ் அப்படி பார்க்கறதுக்கு தத்ரூபமாக அந்த இந்த மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையான மாம்பழம் மாதிரியே இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது.
இந்த செட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஜெயிலில் பிறப்பார் இல்லையா, அந்த செட்டு அது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து விஷ்ணு பகவான் சிலைகள் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறியும் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச மாயா பஜார் அந்த செட்டு தான் அது. ஸோ ஃபுல்லாகவே ஒரே ஒரு செட்டு உங்களுக்கு மாயா பஜார் நம்ம படத்தில் வர மாதிரி கல்யாண சமையல் சாதம் கைகறிகளும் பிரமாதம் அந்த மாதிரியே ஒரு செட்டப்பில் இருக்குது. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, என்னோட குழுவில் வச்சா அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி சிலைகள் சொல்லவே வேண்டாம், அற்புதமான ராதை கிருஷ்ணன். ஸோ நிறைய எனக்கு தெரியாத சிலைகள் நிறைய இருக்குது, நான் வந்து தப்பாக சொல்லக்கூடாதுன்றாலும் பேர் சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய வரவேற்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறது வளகாப்பு பண்ணுறது அந்த மாதிரி செட்ஸும் இங்கே இருக்குது. இந்த சிலையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துருப்போம். இவங்க பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ராதை ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பொம்மை, நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஸோ இது ஒரு புது ஒரு வரவேற்புன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மன் மீனாட்சி அம்மன், அப்புறம் வந்து ஹனுமான், அதே மாதிரி அதிலே நிறைய சைஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஐயப்பன் சுவாமிக்கு அந்த பூஜை பண்ணுற அப்படியே அந்த ஃபுல் செட் இருக்குதுங்க. அதே மாதிரி பரதநாட்டியம் செட் இருக்குது, அரங்கேற்றம் செட் இருக்குது, கார்த்திகை பெண்கள் செட் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன்னர் செட் இருக்குது. அண்ட் நான் என்னத்தை சொல்லிட்டே போகலாம், அந்த அளவுக்கு நிறைய நிறைய இருக்குங்க. இந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகர்ணன் வந்து போருக்கு வருவார்ல அந்த ஒரு செட்டுங்க. ஸோ அவர் மேலே நிறைய பேர் வந்து எல்லா ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு செட்டு இங்கே வச்சுருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். கீழே குட்டி குட்டி அனுமார் அவங்களோட பொம்மைகள் வச்சுருக்காங்க, இது என்னத்தையும் எனக்கு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனோட ஒரு சிலையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துர்கை, மூணு அம்மனும் வச்சுருக்காங்க. இந்த மூணு அம்மன் தான் வந்து நம்ம இந்த நம்மளுக்கு வந்து வரப்போகிற இந்த நவராத்திரிக்கு விசேஷம் இல்லையா. ஸோ அவங்க சிலையும் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பாண்டுரங்கர் சிலையும் அதுவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து வைப்ரண்ட்டாக இருக்குங்க இந்த சிலையில், நீங்கள் வந்து பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈசன், அதாவது நம்ம சிவன் பார்வதி அந்த செட்டும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் லக்ஷ்மி தேவி வந்து இந்த வந்து காமதேவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, நார்மலாக இருக்கக்கூடிய காமதேவனை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அம்பாள் சிலை இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்கத்தா காளி அம்மாள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து முரத்தில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம், அங்கே நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை வந்து நீங்கள் ஹேங் பண்ணலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை, நிறைய விதமான விநாயகர், நர்த்தன விநாயகர், அது மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி விநாயகர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாடுற மாதிரி விநாயகர், விநாயகரில் கார்ட்டூன் அமைப்பில் இருக்கிற மாதிரி விநாயகர், நிறைய விதமான விநாயகர்கள் வச்சுருக்காங்கங்க. ஸோ பொம்மைகள்னால நம்மளுக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். அதுவும் இந்த அத்தனை வகையான பொம்மைகள் ஒரே இடத்துல பார்க்குறப்போ உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஐட்ரீட்டாக இருந்ததுங்க. ஸோ வரப்போகிற நவராத்திரிக்கு மறக்காமல் நீங்கள் வந்து பொம்மை வாங்கணும் அப்படின்னா மயிலாப்பூர் விஜய் ஸ்டோர்ஸில் போய் பாருங்கள். ரேட்டும் வந்து நல்லா நார்மலாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணரோட லீலைகளை சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட சிலைகளும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கிருஷ்ணர் லீலை வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் செட் அதுவும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம கோவிலில் பார்க்குற மாதிரி ராமன் லக்ஷ்மணன் சீதா ஹனுமான் அந்த செட் அப்படியே இருக்குது பாருங்கள். எனக்கும் கொள்ளு வைக்கணும்னு ஆசை இருந்ததுங்க, நான் வேண்டுதல் வச்சுருந்தேன், எனக்கு பெண் பிள்ளை பிறந்தால் நான் வந்து கொள்ளு வைக்கிறேன் அப்படின்னு. பட் கடவுள் வந்து எனக்கு ரெண்டுமே ஆண் பிள்ளையாக கொடுத்துட்டாரு அப்படின்றதால என்னால் வைக்க முடியல. பட் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது கொள்ளு வைக்கணும் அப்படின்ட்டு. நான் அடுத்த வருஷம் மைட் பி எங்கள் மாமியாரோட பெர்மிஷன் கேட்டுட்டு கண்டிப்பாக எனக்கும் வந்து இந்த மாதிரி அழகான பொம்மை பார்க்குறப்போ
குட்டியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி என்னன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி குட்டியாக ஒரு கொலுப்படி, அதில் குட்டி குட்டியாக பொம்மைகள், அதில் என்னென்ன பொம்மை வைக்கணும் அப்படின்னு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகள் அவங்க செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்க பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் செட்டெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த தாம்பூலம்லாம் கொடுப்பீங்க இல்லையா வீட்டுக்கு வந்து நம்ம சுமங்கலி வராங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த வெத்தலை மஞ்சள்லாம் வச்சு கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அங்கே அதுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு கீழே ஹோல்சேலில் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. மஞ்சள் குங்குமம் தனித்தனியாகவும் இருக்குது, இல்லை வந்து எனக்கு செட்டாக வேணாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட்டோட குட்டி குட்டி டேஸ்டோடவே வேணும்னாலும் உங்களுக்கு ஃபுல் செட்டாகவே அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிட்டு போய் அப்படியே வச்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. முக்கியமாக நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுமங்கலிக்கு வெத்தலைப்பா கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மாதிரி சரடு, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, சீப்பு, அதே மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெடிமேடாகவே. அது மட்டும் இல்லாமல் ஜூட் பேக்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து கொடுக்குறப்ப கொஞ்சம் வந்து நல்லா பேக்கில் போட்டு கொடுக்கணும்ல அந்த மாதிரி பேக்ஸும் அங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பிளாஸ்டிக் ட்ரேஸ் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு அப்படியே வந்து உங்களுக்கு பிளேட்டட் மாதிரி இருக்கும் அண்ட் சில்வர் பிளேட்டட் மாதிரி இருக்கும், பட் எல்லாமே பிளாஸ்டிக் உங்களுக்கு வந்து ட்ரேஸ் தான். நல்லா அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது, நிறைய உங்களுக்கு வந்து இங்கே பீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 200 பீசஸ் வேணாலும் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு நிறைய ஸ்டாக் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பர்சஸ், குட்டி குட்டி ஹேண்ட் பேக்ஸ், அதே மாதிரி குங்குமச்சிமிழ், குங்குமச்சிமிழே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு புது புது மாடலில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து வீட்டுக்கு குட்டீஸும் வருவாங்க இல்லையா வெத்தலை பாக்கு வாங்குறப்போ, அப்போ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டி இந்த பென்சில் பாக்ஸஸ் அதுவும் வந்து நிறைய இங்கே இருக்குது. ஸோ கிஃப்ட் ஐட்டம்ஸ், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை இலை மாதிரியே இருக்கும், அதே மாதிரி வந்து சுவாமி பூஜை ரூமில் போடக்கூடிய குட்டி குட்டி உங்களுக்கு கோல ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. அதே மாதிரி குங்கும சிமிழை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, 30 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், 70 ரூபாய் அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் சில்வர் அந்த மாதிரி உங்களுக்கு மெட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு ஜெர்மன் சில்வர்னால் என்னன்னு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல், உங்களுக்கு வந்து வெள்ளி மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த மெட்டல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குட்டி கிளாஸ் அதே மாதிரி வெளியில் என்னென்ன வருமோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெட்டல்லையும் வரும், விலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனம் குங்குமம் வைக்கிற மாதிரி கிண்ணமாக இருக்கட்டும், இல்லை பிளேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு விளக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெர்மன் சில்வரில் அவைலபிளாக இருக்குது. அது நம்ம மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது. குட்டி குட்டி பிரசாத கிண்ணமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. விலையும் பார்த்திங்கன்னா 150 ரூபாய், 200 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மனைகள், சின்ன சின்ன மனைகள்லேருந்து நல்லா பெரிய சைஸ் மனவர்கள் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குங்க. அது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு மன் போலஷ் போட்ட மாதிரி இருக்கும், சில்வர் வந்து பிளேட் மாதிரி இருக்கும், இல்லை சில்வர்லேயே எனாமல் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போய் வாங்கிட்டு போகலாம்.
மனைகள் வந்து நிறைய பெரிய சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க, குட்டி சைஸும் கிடைக்கும். ஸோ சைஸஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. உங்கள் பூஜை ரூமுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நான் எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மனை டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்கேன். விளக்கு வைக்கிறதுக்கு குட்டி மனை, அதே மாதிரி நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு பெரிய மனை அப்படின்ட்டு நான் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்கேன். ரொம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப்பும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒயிட் மெட்டலில் அந்த மனைலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், உங்களுக்கு வெள்ளி வந்துட்டே இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது அது மேலே டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆர்த்தி ப்ளேட்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது வந்து மேலே உங்களுக்கு ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயில் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நலுங்கு வைக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே வாசலில் மாட்டக்கூடிய இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இங்கே ஹேங்கிங் லைட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க, நிறைய பேட்டர்ன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டிப் லைட்ஸும் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிப் லைட்ஸ், ஸ்டிங் லைட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி சுவாமி ரூம்குள்ளே வைக்கக்கூடிய இந்த விளக்கு இருக்கிற மாதிரி லைட்ஸும் இருக்குங்க. இந்த மாதிரி படி விளக்கு மாதிரி லைட்ஸும் இருக்குது, விநாயகர் சுற்றி குட்டி குட்டி லைட்ஸ் அகல மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எது வந்து உங்கள் பூஜைக்கு சூட் ஆகுமோ அது மாதிரி வாங்கிட்டு போகலாம். அண்ட் இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்கள் டெக்கரேஷன் ஐட்டம் தாங்க இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெட்டி வேறு மாலை, இந்த படி தாண்டி வந்தாலும் அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ குட்டி குட்டி மாலைகள்லேருந்து பிரம்மாண்டமான மாலைகள் வரலையுமே உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மாலை மட்டும் கிடையாதுங்க, உங்களை வாசலில் தோரணம் நீங்கள் வந்து வைப்பீங்களே, ரொம்ப வந்து டிசைனாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய தோரணம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தோரணம் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அண்ட் வெட்டிவேர் மாலை பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து வச்சோன்னா அவ்வளோ நல்லதாங்க, நல்லா வாசனையாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நிறைய ஹேங்கிங் டைப்ஸ் உங்களுக்கு வந்து இந்த தோரணம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. மாலைகள்லேயே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாலை முதற்கொண்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் மாலை முதற்கொண்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய கலர்ஸில் இருக்குது. பீட்ஸ் கர்டன்ஸ் தான் நிறைய சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இப்போ வந்துருக்கு, நான் லாஸ்ட் டைம் ஷூட் பண்ணப்போ கூட இவ்வளோ மாடல்ஸ் வந்து இங்கே இல்லைங்க. இப்போ நவராத்திரிக்காக நிறைய நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா கிராண்டாக நவராத்திரி வந்து பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அம்மனுக்கு வந்து சிலைகள் நம்ம வந்து வச்சுப்போம், அவங்களுக்கு வந்து மேலே ட்ரெஸ்ஸஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்ட லாஸ்ட் விநாயக சதுர்த்தி பிளாகில். ஸோ சிலைக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ நீங்கள் வீட்டில் பிள்ளையார் வச்சுருக்கீங்க, லக்ஷ்மி வச்சுருக்கீங்கன்னா அம்மனுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ்க்கு எப்படி வரணும், எப்படி போகணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் அதோட டைரக்ஷன்ஸ் மேப் முதற்கொண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நவராத்திரிக்கு நீங்கள் கொலு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஸோ ஏன்னா அங்கே எல்லாமே விலை கம்மியாகவும் அதே மாதிரி நல்லா தரமாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெகுலேட் பண்ண மாட்டீங்க, நிறைய வந்து விரும்பி வாங்கிட்டு போவீங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்ததுக்கும் இப்போ நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்க நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.